Hey girls, welcome back to channel Glamgirltamil. In the video, la farewell party ko andar ready aga poring. La apni in the video ngela kame useful aga. Skin care, makeup, outfit, accessories, ella me in the video la share panirke. Vanga video ko la pogla. இங்கே உங்களுக்கு ஷேர் பண்ணுறது வந்து ஜஸ்ட் ஹவுஸ்லேருந்து ஆனியன் ஹேர் மாஸ்க் தான் இன்றைக்கி அப்ளை பண்ணிக்கிறேன். ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணும்போது உங்கள் தலையில் வந்து எண்ணெய் வந்து இருக்கக்கூடாது. எண்ணெய் ஆயில் இருந்தால் நம்ம அப்ளை பண்ணுற இந்த க்ரீம் வந்து ஹேரோட வந்து ஸ்டிக் ஆகாது. அதனால் நீங்கள் பிஃபோர் டே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷனோ இல்லை வெட்டிங் ஈவெண்ட்டில் அட்டன் பண்ணுற டே அப்போது நீங்கள் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மந்த்லி ஒரு 2 times வந்து நீங்கள் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் டிஐவை நேச்சுரல் ரெமடியும் பண்ணலாம், பேக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து பண்ண போகிறோம். இது டிஐவை தான். ஆப் டொமேட்டோ தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி அதோட 1 ஸ்பூன் அளவு ரைஸ் ஃப்ளார், கொஞ்சம் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு நிறைய பிம்பிள் ஸ்கின்ல இருந்துச்சுன்னா நீங்கள் ரைஸ் ஃப்ளார்க்கு பதிலாக ஓட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஃபேஸில் அப்வர்ட் ஸ்ட்ரோக், அப்புறம் கழுத்து ஃபுல்லாகவே நீங்கள் ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த டெட் ஸ்கின் செல்ஸ்லாம் ரிமூவ் ஆகி வரும். ஒயிட்டஸ் பிளாக் ஹெட்ஸ்னாலும் இந்த ப்ராசஸில் ரிமூவ் ஆகும். இப்போ நான் வாஷ் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு ஃபேர்வெல் ஈவெண்ட்டுக்கு ரெடி ஆகிறோம். கண்டிப்பாக எல்லோரும் ஒரு ஃபேஸ் மாஸ்க் போட்டு க்ளோ அப் ஆகணும். நான் இங்கே இந்த ஆரஞ்சு பில் பவுடர் 1 ஸ்பூனும் கடல மாவு பேசன் ஃப்ளார் அதுவும் 1 ஸ்பூன் உங்களோட பாடி ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற குவான்டிட்டி வந்து எடுத்துக்கோங்க. இதோட வந்து ரோஸ் வாட்டரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இல்லைன்னா மில்க் இல்லைன்னா கட் தயிரோட கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் பேக்காக அப்ளை பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஆரஞ்சு பீல் பவுடர் இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் முந்தாண்டி மெட்டி கூட நல்லா ரோஸ் வாட்டரோட கலந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மாதிரி ஒரு டேயில் நம்ம ஈவெண்ட் வெளியே போகும்போது ஃபேஸ் கொஞ்சம் ஃப்ரெஷ் அண்ட் அப் க்ளோவிங்காக இருக்கிறதுக்கு இதை மாதிரி எதனா ஹோம்மேட் மாஸ்க் இல்லைனா நீங்கள் ப்ராடக்ட் ஃபேஸ் மாஸ்க் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேர்வெல் பார்ட்டி ஈவெண்ட்க்கு ரெடி ஆகிறதுனால நம்ம வந்து ஹேரை கொஞ்ச நாள் ட்ரை பண்ணி நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டேன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இப்போ ரைட் ஹேண்ட் சைடும் ஸ்ட்ரைட்னிங் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸ்ட்ரைட்னிங்னா பின் ஸ்ட்ரைட் பண்ணல, ஜஸ்ட் மைல்டாக அயன் பண்ணியிருக்கேன். சடன் ஹேரை வந்து செமி ஸ்ட்ரைட் பண்ணியிருக்கேன். அந்த வேவ்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக வந்து பண்ணி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ஃபேர்வெல் சாரீ லுக் ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். ஸ்க்ரப் வந்து பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஃபேஸ் பேக்கும் பண்ணியாச்சு. இப்போது நீங்கள் வந்து டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும். எப்பவுமே வந்து நீங்கள் இப்போ ஸ்கூலோ இல்லை காலேஜுக்கோ ஃபேர்வெல் பண்ணும்போது ரொம்ப ஹெவியாலாம் பண்ண மாட்டீங்க, சிம்பிளாக இருந்தால் நீட்டாக இருக்கும்ல. அதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டாக க்ளீனாக ஒரு லுக் தான் வந்து பண்ண போகிறோம். ஜெல் டோனர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராண்ட் என்ன பார்த்தா பில்க்ரீம்லேருந்து ஸ்விஸ் அக்வா லஷ் ஹைட்ரேட்டிங் ஜெல் டோனர். இது வந்து நம்ம மேக்கப் நல்லா ஹைட்ரேஷனாக இருக்கிறதுக்காக நான் ஜெல் டோனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பர்ல் கிரீம் ஸ்விஸ் அக்வா லஷ் ஹைட்ரேட்டிங் ஜெல் டோனர் வந்து சேம் வேரியண்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா ஆயில் ஸ்கின் ஏற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டு ஆக்சரீஸ் அவுட்ஃபிட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். மாய்ஸ்சரைசர் நல்லா ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்கோ. இன்கேஸ் நீங்கள் ட்ரை ஸ்கின் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு மேக்கப் வந்து கேக்கியாக பேஷ் ஃபஷாக டர்ன் ஆகும். இன்றைக்கி நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே யூஸ் பண்ண போகுது, ஜஸ்ட் கன்சீல் பண்ணி காம்பேக்ட் பவுடர் செட் பண்ணி காமிக்கிறேன். ஃபேஸில் அப்ளை பண்ணி அந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பண்ணலாம். உங்களோட ஃபேர்வெல் ஈவெண்ட் வந்து இன்டோர் அவுட்டோர் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து நடக்க போகுது. அதனால் சன்ஸ்கின் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கின் டேன் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு டாட் அண்ட் கீழே இருந்து இந்த SPF 50 இந்த சன்ஸ்கிரீன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சன்ஸ்கிரீன் வந்து அப்ளை பண்ணிட்டேன். மறக்காமல் உங்களோட பேக் நெக்கு கை அப்புறம் காலில் எங்கெல்லாம் சன் எக்ஸ்போஸ் இருக்கோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேர்வெல் ஈவெண்ட்டில் உங்களோட மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கிறதுக்காக நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். நாங்கள் யூஸ் பண்ண போகிறது வெட் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ ஃபோக்கஸ் நேச்சுரல் ஃபினிஷான இந்த செட்டிங் ஸ்ப்ரே.
அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு கன்சிலர் பற்றி நாலேஜ் தெரியும்னா நீங்கள் கன்சிலர் யூஸ் பண்ணிக்கோங்க. கன்சிலர் வந்து நம்மளுக்கு பிளாக் பிக்மெண்ட் இங்கே கண்ணுக்கு மேலே கன்சீல் பண்ணுறது அப்படிங்கிற டார்க் ஸ்பாட்லாம் இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்குறதுனால அஃபோர்ட் பண்ணுறதா வாங்கிக்கலாம். நான் ஏன்னா ரஸ்கி ஸ்கின் காம்ப்ளெஷனுக்கு பர்பிள் ஸ்பெஷல் ஏஜென்ட் நம்பர் 3 என்னோட ஸ்கின் ஷேடில் இருக்கக்கூடிய கன்சிலர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு டார்க் ஸ்பாட் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு டார்க் ஸ்பாட் இருந்தால் ஆரஞ்சு கரெக்டரை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்கின் ஷேடில் இருக்கக்கூடிய கன்சிலரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்கின்னுக்கு கரெக்டான ஒரு கன்சிலர் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லைன்னா இதை மாதிரி நீங்கள் பேலட்டாக வாங்கிக்கலாம். நான் பேலட்டாக தான் வச்சுருக்கேன். இப்போ என்னோடய ஸ்கின் ஷேடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இது இருக்கும். ஸோ என்ன பண்ணுறேன்னா கண்ணு கீழே மட்டும்தான் நான் கன்சீல் பண்ணுறேன். எனக்கு பிளாக் அவ்வளோவா இல்லாததுனால நான் ஆரஞ்சு போகலை. உங்களுக்கு பிளாக் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரஞ்சு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த அண்ட்ரைட் சர்க்கஸ்லாம் வந்து கன்சீல் பண்ணிக்கலாம். சேல நான் கன்சீல் பண்ணிக்கிறேன். இங்கேயும் உங்களுக்கு டார்க்காக இருக்குல்ல, அதே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணி காமிக்கிறேன். கன்சீல் பண்ணும்போது இந்த ஐப்ரோஸ் டூ இந்த லிட் ஃபுல்லாகவே கன்சீல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் ஐஷேடோலாம் மேக்கப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கலர் பிக்மெண்ட்ஸ் வந்து நல்லா இருக்கும். வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கிறீங்க, உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது, உங்ககிட்ட கன்சீலர் இல்லைன்னா நீங்கள் இதை மாதிரி ஈவெண்ட்கோ இல்லை ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் டைம் அப்போ நீங்கள் காம்பாக்ட் பவுடர் மட்டுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டஸ்கி ஸ்கின் காம்ப்ளெஷன் இருக்கீங்கன்னா, என்னோடய ஸ்கின் அண்டர் டோன் இருக்கீங்கன்னா என்னோடய காம்பாக்ட் பவுடர் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இன்கேஸ் உங்ககிட்ட காம்பாக்ட் பவுடர் இல்லைங்கன்னா நீங்கள் ஸ்டோரை விசிட் பண்ணி காம்பாக்ட் பவுடர் வந்து வாங்கிக்கோங்க. ஸ்டோரை விசிட் பண்ணி காம்பாக்ட் பவுடர் வாங்கும் போது ஃபேஸில் எந்த ஒரு க்ரீம் ப்ராடக்ட் ஒரு மேக்கப் பவுடர் ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டைரெக்டாக அப்படி போங்க. மேக்கப் போடாத ஒரு ஸ்கின்ல போய்ட்டு அங்கே போய் டெஸ்ட் பண்ணி பவுடர் வாங்கிக்கோங்க. இதுக்கு பிஃபோராக ஓல்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய மேக்கப் வீடியோஸில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராண்டில் காம்பாக்ட் பவுடர் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நாங்கள் என்ன யூஸ் பண்ண போகிறது வந்து கலர் கெமிஸ்ட்ரி பேக் காம்பாக்ட் சாட்டன் மேட் ஃபினிஷ். சாட்டனாக இருக்கும், கொஞ்சம் மேட் டியூவி பேஸ்டாக வந்து இருக்கும். என்னோட ஸ்கின் காம்ப்ளெக்ஷனில் இருக்கவங்களுக்கு எனக்கு செட் ஆகக்கூடிய கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா TBC07. இதுதான் இந்த வேரியண்ட்டாக நான் யூஸ் பண்ணுறேன். இது பேக் பண்ணி தான் இருக்கும், இதை மாதிரி தான் இருக்கும். இதுலேருந்து லைட்டாக நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணியிருந்தல அதே ப்ரெஷில் ஃபஸ்ட்டு லைட்டாக தான் பவுட்ரை நான் வந்து இங்கே இந்த க்ரீமை ஃபஸ்ட்டு நான் செட் பண்ணிக்கிறேன். லைனில் போய் இந்த பவுடர் டெபாசிட் ஆகும். ஏன் ரீசன் பார்த்தீங்கன்னா இது வந்து பேக்டு காம்பாக்ட் லூஸ் பவுடர்னா உங்களுக்கு அந்தளவு வந்து டெபாசிட் ஆகாது. இது காம்பாக்ட் பவுடர்னால இந்த லைனில் செட் ஆகும். அதனால் ரொம்ப ரொம்ப லைட்டாகவே இந்த பவுடர் ப்ராடக்ட்டை நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். பவுடர் வச்சு நம்ம இப்படி டெஸ்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு கவரேஜ் கிடைக்காது. பட் பியூட்டி பிளெண்டர் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். உங்களோட ஃபேஸில் எப்படி காம்பாக்ட் பவுடர் வந்து செட் பண்ணுறீங்களோ சேம் இது மாதிரி நெட்லேயும் மறக்காமல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஃபேர்வெல் ஈவெண்ட்கான மேக்கப் லுக்னால கொஞ்சம் நம்ம ட்ரெஸ் அவுட்ஃபிட் கேட்ட மாதிரி ஐ மேக்கப் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ண போகிறேன். பிங்க் கலரை டெபாசிட் பண்ணி அப்படியே நான் டாப் பண்ணி பிளெண்டும் பண்ணிக்கிறேன். இந்த பாப் எக்ஸோலேருந்து மேக்கப் கலெக்ஷன் ஸ்குவாட் கோல்ஸ் 12 ஐ ஷேடோ கிட் இதில் வந்து நம்ம சாரிக்கு இருக்க மாதிரியே இந்த க்ரே கலர் எங்கிட்ட இருக்குது. நீங்கள் இன்கேஸ் வந்து ஒரு ப்ளூ கலர் போட போகிறீங்கன்னா லைட் ப்ளூ வச்சுட்டு அப்புறம் வேறு என்ன கலர் இருக்கோ உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகிற மாதிரி இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தான் எடுத்துக்கிறேன். இங்கே அப்படியே டச் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். லிப்ஸ்டிக் வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான பிராண்ட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்சைட் லிக்விட் லிப்ஸ்டிக் நான் ட்ரான்ஸ்பர் இருக்கும். இது வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பிகினர்ஸ் வந்து வாங்குறது கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்கனால தான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷுகர் ப்ளம் 40. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ராடக்ட்டும் லிங்க் இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பிங்க் கலரில் உங்களுக்கு அந்த பாப் ஆகி பிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை வந்து டச் பண்ணவே டச் பண்ணாதீங்க. இதுக்கு பிஃபோர் நான் பண்ணக்கூடிய ஸ்கின் கேரெல்லாம் உங்களுக்கு ஸ்கின்ல நல்லா வந்து க்ளோயிங் வந்து அணி கிடைக்கும். ஸோ ஃபைனலாக அந்த ஒரு சாரி மேக்கோவர் அவுட்ஃபிட் அசரிஸ்லாம் பார்த்துடலாம். இந்த ஃபேர்வெல் ஈவெண்ட்க்கு அவுட்ஃபிட் ஆஃப் தி டே வந்து கண்டிப்பாக சாரி தான். ஸோ சாரிக்கு மேட்சான பிந்தி வந்து நான் வச்சுக்கிட்டேன். இப்படி தான் இந்த லுக் வந்து டர்ன் ஆகிருக்கு. நீங்களும் ஃபேர்வெல் பார்ட்டிலாம் ரெடி ஆகிறீங்களா, ஃபங்க்ஷன் ஈவெண்ட்லாம் ரெடி ஆகுனா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கான நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ டில் தி எண்ட். அண்ட் பை ஃப்ரம் கிளாம்கர் தமிழ்.